அலைக்கும் அலலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபரகா அஹமதுல ஓசலாத் ஓசலாம் இல்லா அம்மாபாத் அன்பிற்கனே சகோதர சகோதரிகள இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட தீமைகள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில தகவல்களை பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் சகுனம் பார்ப்பது இஸ்லாமத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று இஸ்லாத்தில் தொற்று என்பதில்லை துர் துற்சகுணம் பார்ப்பது கூடாது ஆந்தி சாஸ்திரம் பார்ப்பதும் கூடாது சஃபர் என்பதும் கிடையாது நட்சத்திர சகுனம் பார்ப்பதும் கூடாது கொள்ளிவாய் பிசாசும் இல்லை என நிச்சயமாக அல்லாவின் தூதர் சொல்லல்லா ஹலைய்வு செல்லம் அவர்கள் கூறினார்கள் எவர் ஒருவருடைய அவர் பார்த்த சகுனம் அவருடைய தேவையை நிறைவேற்றி முடிப்பதை விட்டும் திருப்பி விடுகிறதோ அவர் அல்லாஹுவுக்கு இணை கற்பித்து விட்டார் என நபிசல்ல அல்லாஹூ அழையு செல்லும் அவர்கள் கூறினார்கள் அதனுடைய பரிகாரம் என்ன என நபித்தோடர்களான அவர்கள் கேட்டார்கள் அதற்கு நபிசல்லாஹூ அழையவு செல்லும் அவர்கள் அல்லாஹும் அலாஹா ஹைர இல்லா ஹைருக் வலா தொய்ர இல்லா தைருக் வலா இலாக இல்லா ஹைருக் யா அல்லா உன் நன்மை என்று வேறு நன்மை இல்லை உன் சகுனம் என்று வேறு சகுனம் இல்லை உன்னையின்றி வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறில்லை என நீர் கூறுவதாகும் என்று கூறினார்கள் முகஸ்தூதி பிறருக்கு காண்பிப்பதற்காக அமல் செய்வதும் என்பதும் தொடர் தீமைகளில் ஒன்று நிச்சயமாக நயவஞ்சகர்கள் அல்லாகுவை வஞ்சிக்க நினைக்கின்றனர் ஆனால் அவன் அவர்களை வஞ்சித்து விடுகிறான் தொழுகைக்கு அவர்கள் தயாராகும் பொழுது சோம்பல் உடையவராகவே நிற்கிறார்கள் மனிதர்களுக்கு தங்களை தொழுகை காண்பிப்பதற்காக நிற்கிறார்கள் இன்னும் மிக சொற்ப அளவே என்று அவர்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவதில்லை என்னிடம் தஜ்ஜாலை விடவும் அவனால் உங்களுக்கு ஏற்படும் தீமையை விடவும் உங்கள் மீது அதிகம் பயப்படத்தக்க ஒன்றை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என அல்லாவின் தூதர் சொல்லல்லாஹலே செல்லுடன் கேட்டார்கள் அதற்கு சகாபாக்கள் ஆம் அறிவித்து தாருங்கள் நாயகமே என்று சொன்ன பொழுது அல்லாவின் தூதர் சொல்லாஹலே செல்லம் கூறினார்கள் நான் பெரிதும் உங்கள் மீது பயப்படும் தீங்கு மறைமுகமான சுருக்காகும் அது யாதெனில் ஒருவர் தொழுகையை நிறைவேற்றி நிற்கிறார் தன்னை மற்றவர் பார்ப்பதை கண்டு தனது தொழுகையை நீட்டி நிறுத்தி அழகுபடுத்துகிறார் முகஸ்துதியான இதுவே மறைமுகமான ஷிருக்காகும் என கூறினார்கள் அடுத்து காலத்தை ஏசுதல் காலத்தை திட்டுவதன் மூலம் மனிதர்கள் என்னை சங்கடப்படுத்தி விடுகிறார்கள் காலத்திற்கு சொந்தக்காரன் நானே இரவையும் பகலையும் மாறி மறை மாறி வரச் செய்பவனும் நானே என அல்லாஹ் கூறியதாக நபி விசல் அல்லாஹு அலேஹிவசல்ல அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் அல்லாதவருக்காக அறுத்து பழியிடுவதும் தடை செய்யப்பட்ட தீமைகளில் ஒன்று அல்லாஹ் அல்லாதவருக்காக அறுத்தவரை அல்லாஹ் சமிப்பானாக என்று அழிவலியல்லாகுத்தால அவர்கள் கூறக்கூடிய செய்தி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கபறுகளில் கட்டடங்களை எழுப்புதல் அடுத்த தீமை அவர்களில் நல்ல மனிதர் ஒருவர் வாழ்ந்து மரணித்து விடும் பொழுது அவரது கபரில் வணங்கும் இடத்தை ஏற்படுத்தி விடுகின்றனர் இவர்களின் வடிவங்களையும் அதில் அமைத்து விடுகின்றனர் கியாம நாளில் அல்லாஹ்விடத்தில் அவர்கள்தான் படைப்பினங்களில் மிகவும் கெட்டவர்கள் என்று ஆயிஷா ரதி அல்லாஹூ அனுஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் பஹாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கபர்களுக்காக விழா நடத்துதலும் தீமைகளில் ஒன்று எனது கபரை கந்தூரி விழாக்கள் நடக்கும் இடமாக ஆக்கி விடாதீர்கள் உங்கள் வீடுகளையும் கபர்களாக ஆக்கி விடாதீர்கள் நீங்கள் எங்கிருந்த போதும் எனக்காக செலவாத்து சொல்லுங்கள் அது என்னை வந்தடையும் என்று அல்லாவின் தூதர் சொல்லாஹ் அலீசல் அவர்கள் கூறினார்கள் சமாதி வழிபாடும் கூடாது யகூதிகளும் நசராக்களும் தங்கள் நபிமார்களின் கவர்களை வணங்குவடாக மிடங்களாக ஆக்கி கொண்டனர் அல்லாஹ் அவர்களை சவிப்பானாக அன்றி நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்களும் உங்களை போன்ற என்று அல் குர்ஆன் கூறுகிறது அல்லாஹ் அல்லாதவருக்காக அறுத்து பலியிடுதலும் கூடாது உமது இறைவனை தொழுது அவனுக்காக அறுப்பீராக என்று அல்லாஹ் நூற்றி எட்டாவது அத்தியாயம் ரெண்டாவது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் நம்ம செல்லல்லா ஒலேவு செல்லவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் அல்லாதவருக்காக அறுத்தவரை அல்லாஹ் சவிப்பானாக அக அருமை தோழர்களை நண்பர்களை சகோதர சகோதரிகளை இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட இந்த தீமைகளை விட்டு நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் இது குறித்து இன்ன பிற மனிதர்களுக்கும் நாம் எச்சரிக்கை செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் இப்படிப்பட்ட தீமைகளை விட்டு நம்மை பாதுகாப்பானாக